நாட்டிலே மிக முக்கியமாக இடம்பெறுகின்ற சில விடயங்களை ஞாபகப்படுத்துவது சாலச்சிறந்தது. குறிப்பாக கொழும்பிலிருந்து கண்டி வரை இடம்பெறுகின்ற மத்திய அதிவேக வீதியிலே இடம்பெறுகின்ற பல்வேறு மோசடிகள் சம்பந்தமாக நாங்கள் அடிக்கடி தகவல்களை வெளியிட்டு வந்தோம். அதே போன்று பல பத்திரிகைகள் இச்சம்பந்தமான தகவல்களை வெளியிட்டு வருகின்றது. குறிப்பாக மத்திய அதிவேக வீதியின் மூன்றாம் கட்டத்தின் நிர்மாண பணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஜப்பானின் டைசே நிறுவனம் சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சண்டே டைம்ஸ் பத்திரிகை இன்றும் அது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக டைசே நிறுவனம் சம்பந்தப்பட்ட இரண்டு அதிகாரிகளை ஜப்பானிலே கைது செய்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், அந்த நாட்டிலே இடம்பெறுகின்ற ரயில் நிலைய நிர்மாண பணிகளின் போது இடம்பெற்ற சில தரக்குறைவான செயற்பாடுகளின் காரணமாக, அவருடைய நிர்மாண பணியிலே ஏற்படுகின்ற தரக்குறைவான செயற்பாட்டின் காரணமாக அந்த நிறுவனத்தின் அதிகாரிகளை கைது செய்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக டைசே நிறுவனம் சம்பந்தமாக கடந்த டிசம்பர் மாதம் சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த பின்புலத்தில் தான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையினுடைய மத்திய அதிவேக வீதியின் மூன்றாம் கட்டத்தை நிர்மாணிப்பதற்காக டைசே நிறுவனத்துக்கு விலை மனுவை வழங்குகின்றார். இந்த விலை மனுவின் பெருமதி 134 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என்று குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாட்டிலே மத்திய வங்கியில் இடம்பெற்ற மோசடிகள் சம்பந்தமாக நாங்கள் அடிக்கடி தகவல்களை வெளியிட்டோம். இந்த விடயம் சம்பந்தமாக ஐக்கிய தேசிய கட்சியினால் பல குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டும் சந்தேக நபர்கள் சரியான முறையில் அடையாளம் காணப்படுத்தப்படாத பின்புலத்திலே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து அந்த விடயம் தற்பொழுது வெளியே வந்திருக்கின்றது. அதன் அறிக்கை வெளியாக இருக்கின்றது. இந்த விடயத்தை நாங்கள் நோக்குகின்ற பொழுது குறிப்பாக மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் அவர் இன்னும் நாட்டுக்கு திரும்பவில்லை. சிலவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக அடிக்கடி கூறுகின்றோம் என்பதை. இவர்கள் அனைவருக்கும் எதிராகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு நீதிமன்றத்திலே சட்டத்தின் முன் நிறுத்துமாறு இவர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் இவர்களை இன்னும் இலங்கையிலே காண முடியவில்லை என்ற விடயத்தினை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். குறிப்பாக அமெரிக்காவின் முன்னாள் தூதுவர் ஜாலியா விக்ரமசூரியவுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவரையும் இலங்கைக்கு அழைத்து வர முடியாமல் போயிருக்கின்றது. அதேபோன்று ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவுக்கு எதிராகவும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு அவரை அழைத்து வருவதற்காக இலங்கையிலிருந்து ஒரு விசேட குழு துபாய்க்கு சென்றிருக்கின்ற பொழுதிலும் அவரையும் இன்னும் அழைத்து வர முடியாத சூழ்நிலை நாட்டிலே இருக்கின்றது. குறிப்பாக நாட்டிலே பாரிய மோசடிகள் சம்பந்தமாக, பல பில்லியன் ரூபாய் செலவிலான மோசடிகள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் அவர்களை இன்னும் அழைத்து வர முடியாத சூழ்நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றதா என்ற சந்தேகம், அல்லது இதன் பின்புலத்தில் யார் இருக்கின்றார் என்ற சந்தேகம் நாட்டு மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், குறிப்பாக கடந்த வறட்சியின் காலத்தின் பொழுது, அதே போன்று பல்வேறு அனர்த்தங்களின் பொழுது மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதாக அரசாங்கம் குறிப்பிட்டது. ஆரம்பத்திலே 10,000 ரூபாய் வழங்குவதாக குறிப்பிட்டார்கள். அதற்கு பின்னர் இந்த வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 40,000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அரசாங்கம் கூறியது. ஆனால் அந்த நிவாரணம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சென்றடைந்த மக்களுக்கு கிடைத்தது என்ற சந்தேகம் நிலவுகின்றது. அதே போன்று பல்வேறு அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரணங்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டதா என்ற கேள்வி இருக்கின்றது. குறிப்பாக இயற்கை அனர்த்தம், அதே போன்று பல விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கினாலும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நாட்டினுடைய பொருளாதார சுமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி அண்மையிலே தெரிவித்திருந்தார், மத்திய அதிவேக வீதி, அதாவது அதிவேக வீதிகளை அமைக்கும் அளவுக்கு நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அதனை விட கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் நாட்டிலே காணப்படுவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அதிவேக வீதிகள் கட்டாயம் நாட்டுக்கு தேவை, அபிவிருத்திகள் கட்டாயம் நாட்டுக்கு தேவை, ஆனால் அது நாட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்பதை விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். குறிப்பாக டைசே நிறுவனம் போன்ற பல நிறுவனங்களுக்கு தரக்குறைவான விடயங்கள் சம்பந்தமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிறுவனங்களுக்கு இந்த விலை மனுவை கூறி யார் லாபம் பெறப்போகின்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக
வாயிலாக நாங்கள் இன்றும் காலையும் ஜனாதிபதியின் செயலாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினோம். குறிப்பாக அண்மையிலேயே அமைச்சு பதவிகள் மாற்றப்பட்டது. அமைச்சர் லக்ஷ்மண் கிரியலின் அமைச்சு பதவி கபீர் ஹாஷிமுக்கு வழங்கப்பட்டது. அமைச்சர் கபீர் ஹாஷிமின் அமைச்சு பதவி அமைச்சர் லக்ஷ்மண் கிரியலுக்கு வழங்கப்பட்டது. இவ்வாறு அமைச்சு பதவிகளை அரசாங்கம் மாற்றிக்கொண்டிருக்கின்றதை தவிர மக்களுக்கு தேவையான விடயங்கள் இடம்பெற்றதா என்ற கேள்வி எழுகின்றது. ஆனாலும் இந்த அமைச்சு பதவிகள் மாற்றத்துக்கான வருத்தமானி இதுவரையும் வெளியிடப்படவில்லை என்ற விடயத்தினை ஜனாதிபதியின் செயலாளர் இன்று காலை உறுதிப்படுத்தினார். ஆகவே நாங்கள் இறுதியாக கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அபிவிருத்திகள் கட்டாயம் நாட்டுக்கு தேவையானால் அந்த அபிவிருத்திகள் தரமாக அமைய வேண்டும். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளும், நாங்கள் ஒரு குடும்பத்திலே வறுமை ஏற்படுகின்ற பொழுது, பொருளாதார சுமை ஏற்படுகின்ற பொழுது, மின்சார கட்டணத்தை செலுத்த முடியாமல் போனால், குடிநீர் கட்டணத்தை செலுத்த முடியாமல் போனால், அதனை விடுத்துவிட்டு ஒரு காரை கொள்வனவு செய்வதற்கு எவரும் முன்னே செல்வதில்லை. கடன் பெற்று ஒரு காரை ஒரு வாகனத்தை கொள்வனவு செய்வதற்கு எவரும் முன் வருவதில்லை. ஆகவே நாடு என்ற வகையிலும் அவ்வாறுதான் செயற்பட வேண்டும். பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்ற விடயத்தினை நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம்.